இயக்குனர் சீகரம் கே பாலச்சந்திரன் பட்டரில் உதவி இயக்குநராக பட்டை தீட்டப்பட்டு குங்குமப்பூவும் கொஞ்சிபுறாவும் கோரிப்பாளையம் உள்ளிட்ட படங்களின் மூலம் எதிர்பாராத விதமாக கதாநாயகராக நடித்திருப்பதுடன் எழுதி இயக்கும் செய்திருக்கும் திரைப்படம் தான் போங்கடி நீங்களும் உங்க காதலும். பக்கா லோக்கல் வழிப்பறி உதார் பேருவடி ராமகிருஷ்ணன் திருத்தனம் ஒன்றால் பாதிக்கப்படும் மேல்தட்டு வர்க்க சார்ந்த ஆத்மியா அந்த ஒரு காரணத்திற்காகவே ராமகிருஷ்ணனை துரத்துரித்து காதலித்து பழிவாங்க துடிக்கிறார். பெண்களின் நெஞ்சாங்குற்றுக்கு மேல் கிடக்கும் தங்கச்செங்கலை களவாடும் வழக்கமுடி ராமகிருஷ்ணனுக்கு ஆத்மியின் நெஞ்சமும் காதலும் புரியாத புதிதாக இருக்கிறது. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பதற்கேற்ப ஒரு கட்டத்தில் ராமகிருஷ்ணனும் ஆத்மியை உயிருக்கு உயிராக காதலிக்கு தொடங்கும் தருணத்தில் ஹீரோவுக்கு ஆத்மியின் திட்டம் தெரிய வருகிறது. ஆனாலும் காதலுக்காக கசிந்துருகிறார் ராமகிருஷ்ணன். அவரை சட்ட செய்ய மறுக்கிறார் ஆத்மியா. இந்நிலையில் செமட்டிவிஸ்டாக ராமகிருஷ்ணன் திருடித்தனத்தால் ஆத்மியாவுக்கு அன்று நல்லதுதான் நடந்திருக்கிறது எனும் உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறது. சுற்றமும் நட்பும் இதை ஆத்மியாருக்கு சொல்ல ஆத்மியா ராமகிருஷ்ணன் தேடி ஓடி வருகிறார். ராமகிருஷ்ணன் போங்கடி நீங்களும் உங்க காதல் என தெரித்து ஓடுகிறார். இதுதான் இப்படத்தின் காமெடி களவாடி காதலாகிய கருத்துள்ள கதை களம் எல்லாம். நாயகராக ராமகிருஷ்ணன் டவுசர் தெரிய தூக்கி கட்டிய லுங்கியும் ராஃபரி வழிப்பறி என பக்க லோக்கலாக்கும் முயற்சியில் ஆரம்ப காட்சிகளில் சற்றே ரசிகளை முகம் துளிக்கி வைத்தாலும் அடுத்தடுத்த காட்சிகளில் டவுசர் தெரிய லுங்கி கட்டினா நாங்கள் லோக்கலு ஜெட்டி தெரிய பேண்ட் போட்டா அது ஃபேஷனா என கேட்கும் இடங்களில் கவனிக்க வைக்கிறார். சகாப்புள்ளி சென்ட்ராய்டன் அவர் அடிக்கும் லூட்டிகள் சற்றே ஓவர் என்றாலும் கதைக்கும் அந்த களத்திற்கும் அந்த கலாய்ப்புகள் நியாயமாகவே படுகிறது. மொத்தத்தில் ராமகிருஷ்ணன் தனது முந்தைய படங்களை காட்டிலும் முத்தாய்ப்பாகவே நடித்திருக்கிறார். திவ்யாவாக வரும் ஆத்மியா மனம் கொத்தி பறவையில் கவர்ந்த அளவிற்கு நம் மனம் கவரவில்லை என்றாலும் வில்லாலி ஹீரோயினாக மிரட்டி இருக்கிறார் மிரட்டி. காருண்யா ஜெயபிரகாஷ் இமானாச்சி சென்ட்ராயன் சுவாமிநாதன் உள்ளிட்டவர்களும் பாத்திரமிருந்து பளிச்சிட்டிருப்பது படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. எம் இ பன்னீர்செல்வத்தின் இயல் கொஞ்சம் ஒளிப்பதிவு கண்ணனின் காரண இசை காதலே காதலே என பின்னணியில் கதிரும் சஞ்சய் செல்வியின் நெஞ்சை அள்ளும் குரல் உள்ளிட்ட பிளஸ் பாயிண்டுகளும் ஃபேஸ்புக் ட்விட்டர்னு உலகத்தை சுருக்கி உள்ளங்கையில் கொடுத்தா அதை மனதை சுருக்கிற மட்டமான காரியத்திற்கு பயன்படுத்துகிறாடா உள்ளிட்ட கரண்ட் டயலாக்களும் எம் ஏ ராமகிருஷ்ணன் எழுத்து இயக்கத்தில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் அவற்றை பூதக்கண்ணாடி வைத்து பிரிதுபடுத்த விடாமல் தடுத்து விடுகின்றன. ஆக மொத்தத்தில் போங்கடி நீங்களும் உங்க காதலும் படம் கண்டிப்பாக பார்க்கலாம்.